ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது டிராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் ஓட் பண்ண மாதிரியே இன்னைக்கு நம்ம ஃபால் இன் லவ் டிராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டிராமாவோட ஒன் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனிக்கு பிரசிடென்ட்டா இருக்க நம்ம ஹீரோவுக்கு டபுள் பர்சனாலிட்டி இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா சாஃப்டாவும், திடீர்னு பாத்தீங்கன்னா அரகண்டாவும் மாறிடுவாரு. அப்படி மாறினப்போ நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அந்த ரெண்டு பேரா இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது போல. சோ இப்படி போயிட்டு இருக்க சாஃப்டா இருக்க நம்ம ஹீரோவை ஹீரோயின் சந்திக்கிறா. அதுல நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. பட் என்ன காரணமோ தெரியல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை மீட் பண்றா. ஆனா அப்போ மீட் பண்ணது நம்ம அரகன் ஹீரோவை. சோ இப்படி இருக்க இவங்களுக்குள்ள திரும்ப என்னென்ன கலாட்டால ஆக போகுதுங்கிறது இந்த டிராமா. சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துடலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க ஃபேமிலியா ஒரு பெரிய ஹோட்டலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட பேரு ஜிஷியா. இவ்வளவு யாரோ கிட்ட போன் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு அவளை போற வழியை மறைச்சு, எங்க போயிட்டு இருக்க, இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் ஸ்டே பண்ண போறாரு, அதுவும் 1 மந்த்துக்கு ஸ்டே பண்ண போறாரு, நீ தான் அவரை வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். ஒரு இம்பார்ட்டன்டான கால்ல இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்க, இப்ப டக்குன்னு இந்த போனை புடுங்கி ஸ்பீக்கர்ல போட்டா அவ எக்ஸ்பென்சிவான பேக் பர்ச்சேஸ் பண்றதுக்காக விசாரிச்சுட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். அவரை நீ தான் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு இருக்கா அவ கூட. இப்ப வழியை மறைச்சாரு இல்லையா, அவரோட பேரு ஜியான். இவன் நம்ம ஹீரோயினோட கசின் தான். இப்ப இவனோட அப்பா வந்து, இங்க பாருமா மிஸ்டர் ஃபூவை நீ தான் வெல்கம் பண்ணியாகணும், தயவு செஞ்சு பண்ணுன்னு சொல்ல. அவ அவர் கையை புடிச்சிட்டு, தயவு செஞ்சு அங்கிள், என்னால மட்டும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கிளும், நீ தான் இந்த ஹோட்டலோட சிஇஓவே, நீ ஏன் ரிசீவ் பண்ண சூப்பரா இருக்குமான்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஹோட்டல் பத்தின கவலையே கிடையாது, அவளுக்கு ஷாப்பிங் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நிறைய பர்சன் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு கரண்ட் பண்ணிக்கோங்க, நான் போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கார்ல வந்து ஏறி கிளம்ப பாக்க, ஆப்போசிட்ல மிஸ்டர் ஃபோ இன்னொரு பொண்ணோட வந்துட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கு ஆக்சுவலா ரெண்டு பேர் இருக்கு. அரகண்டா இருக்காரு இல்லையா, அவரோட பேரு ஃபூஜி. சாஃப்டா இருப்பாரு இல்லையா, அவரோட பேரு லின். சோ இப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறது ஃபூஜிய, ஆனா அவ லின்னு நினைச்சுக்கிறா. உடனே கார் நிறுத்தி ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே பேக்ரவுண்ட்ல முன்னாடி அவங்க கூட பேசின வார்த்தைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. லின்னோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. லின்னுக்கு பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எல்லாம் இருந்திருக்காங்க, அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் நைட்டு ஒன்னா ஸ்டேவும் பண்ண ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணி ஒன்னு சேர்ந்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மட்டும் எழுந்து வர ஹீரோவை காணும். எங்கடா போனான்னு சுத்தி முத்தி பாக்க, டேபிள்ல பணத்தை வச்சுட்டு போயிருக்கான். இப்படிதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க போல. டென்ஷன்ல பணத்தை எல்லாம் தூக்கி அடிக்கிற நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா இப்பதான் நம்ம ஹீரோவை மீட் பண்ற. சோ இப்போ ஜிஷியாவோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்க, ஆப்போசிட்ல இருக்க ஃபூஜி கூட இருக்க பொண்ணு வில போவ அத அப்படியே கேட்ச் எல்லாம் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். இத பார்த்து ஒரே டென்ஷனா ஜிஷியாவோ நேரா அவனோட ரூம்க்கு போறா. உள்ள பூந்ததும் ஃபூஜிய தான் தேடுறா காணும். நீங்க மிஸ்டர் ஃபூவை ஏன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, மிஸ்டர் ஃபூவா, ஓ இப்போ புது பேர் மாத்திட்டு சுத்திட்டு இருக்கானா அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனா சொல்ல அந்த பொண்ணு கேட்டுட்டு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, இப்ப அவர் குளிச்சுட்டு இருக்காரு, இப்ப பேச முடியாதுங்கிறா. ஆமா நீ யாரு, அவனோட கேர்ள் ஃபிரெண்டா இல்ல ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவர் இன்னும் சிங்கிளா தான் இருக்காரு அப்படிங்கிறா. உடனே உள்ள போக பாக்க, அவர் குளிச்சுட்டு இருக்காரு மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றா. அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் சரியான போய்க்கார, என்னன்னாலும் சரி அவன் இந்த டைம் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரியாத ஹீரோ குளிச்சுட்டு அப்படியே ஹேண்ட்ஸமா வர, இவ்ளே ஆணு பாக்குறா, உனக்கு எல்லாமே மறந்துடுச்சா, என்ன பண்ணாங்கிறது மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவன் கிட்ட வந்து, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேட்க, இப்போ அந்த பொண்ணு வந்து, இங்க பாருங்க மேடம், நான் இவரோட லாயர், நீங்க தப்பான பர்சன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ அங்கிள் வந்து, அடே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும், நான் தான் இந்த ஹோட்டலோட சிஇஓ, நாங்க இப்படிதான் கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் கூப்பிட்டு ஒரு சர்டிபிகேட் நீட்டுறான். அத்துமீறி உள்ள போது இதெல்லாம் பண்ணிட்டான் இல்லையா, அதுக்காக 50 மில்லியன் யானை ஃபீயா பே பண்ணுட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் ஏன் இவன் திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மொத்த தியேட்டரையும் புக் பண்ணி ஒருத்தி மட்டும் படம் பார்க்க உட்காந்துட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கா. உடனே அவளை கூப்பிட்டு, நான் ஒருத்தி தான் இங்க இருக்கணும்னு சொன்ன, அவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச, நாங்களும் அவர் உள்ள விடல மேடம், ஆனா அவர் தான் இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர், அதை கேட்கணுங்கிறதுக்காக தான் அவர் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்ல, அப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெதுவா அவங்கிட்ட வந்து உட்கார்றா. பக்கத்துல வந்தது ஹாய்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அவனும் பாக்குறான். ஹாய்னு அவனும் திரும்ப சொல்லிட்டு, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும், ஆமா ஆமா எந்த டிஸ்டர்பும் பண்ணலங்கிறான். அப்ப திடீர்னு தியேட்டர்ல சவுண்டே போயிட, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ எடுத்து காதுல ஹெட்செட்டை போட்டு விட்டுட்டு, அவனுக்கு தான் பியானோ பிளே பண்ண ரொம்ப பிடிக்குமாச்சே, சோ அதை பிளே பண்ணிக்கிட்டே, இந்த படம் ஒரு பியானிஸ்ட பத்தினது, அவரு ஒரு வார்ல இறந்து போயிட்டாரு, ஆனா அவரோட ஒய்ஃப் அவருக்காக வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவரோ ஒரு பேய மாறி போயிட்டாரு, அதனால அவரோட ஒய்ஃபை டச் பண்ண முடியல, பட் இந்த பியானோவை மட்டும் அவரால் டச் பண்ண முடிஞ்சது. இந்த பியானோவை வச்சு அவரு அவர் ஒய்ஃபோட கம்யூனிகேட் பண்ணாரு. அவரு அவங்களோட லாஸ்ட் ஃபேர்வெல்ல ரொம்ப அழகா அவங்களோட ஒய்ஃபுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி வச்சிருந்தாரு.
இப்ப படுத்து முடிச்சுட்டு வெளியே வர அவ அந்த பக்கமா போகணும்னு திரும்பி நிக்கிறான். இவ ஆப்போசிட் சைடு தான் போகணும். அடடா, நானும் அதே பக்கம் தான் போகணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் உன்ன உட்காந்து சாப்பிட கொண்டிருக்காங்க. சோ இப்படியே ரெண்டு பேரும் பேசி பேசி க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அப்படி இருந்தவன் இப்ப எப்படி டோட்டலா மாறி போய் இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. இப்ப திடீர்னு நம்ம அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருவோம்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டா. ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கான பணம் இவங்க கிட்ட இல்லையாமா. என்னது இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ஒரு 50 மில்லியன் கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போட, என்னமா சொல்ற, ஹோட்டல்லாம் சும்மாவா, அதை ரன் பண்ண எவ்வளவு காசு ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நைட்டு அவ வீட்டுல உட்காந்து இவளோட ஷேர்ஷி எல்லாம் வித்தாவது அவனுக்கு பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இவளோட கசின் ஜியானும் வரான். ஆமா, நீ என்ன உன்னோட ஷேர்ஸை செல் பண்ண போறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எனக்கு வேற வழி கிடையாது, என்னதான் பண்றது அப்படிங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரியே அவனோட கம்பெனியும் ஒரு மோசமான கம்பெனி தான், எல்லாம் பேசிக்கிட்டாங்க கேட்டுட்டு இருந்தேன். நீயும் அவனை முன்னாடி லவ் பண்ணிருக்க, அந்த ஃபீலிங்ஸ் வச்சு இப்போ எதுவும் பண்ணாத, ஏன்னா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்து போனது இல்லையா. ஸோ அப்படியே விட்டுருன்னு சொல்ல, கிளம்பு கிளம்பு, நீ இப்போவே கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாடி விட்டுட்டு டேப் ஆன் பண்ணி விட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அவனுக்கு காது கேட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வேலையை நின்று டேப் ஆன் பண்ணிட்டான். அப்போ கண்டிப்பாக அழுதுட்டு தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கதை தரலான்ட்டு போகிறான். சரி வேணாம், அவன் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்ட கெத்தன் கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த லாயர் பொண்ணோட பேர் ஆயிஷன். இப்போ அவன் வந்து நீங்கள் கேட்ட ஷேர் ஹோல்டரோட லிஸ்டெல்லாம் இதில் இருக்குது, அண்ட் தென் மிஸ் ஜிஷியா நீங்கள் கேட்ட காம்பன்சேஷனை கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கிறான். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை கம்பெனி விட்டு போறதாவும் சொல்லியிருக்காங்கிறான். இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க, அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அந்த ஹோட்டலை வாங்கி நடத்த போறீங்களா, இல்லைனா முன்னாடி பண்ணது மாதிரியே பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. ஒரு ஆர்ஃபனேஜ் காட்டுறாங்க, அதுல நிறைய குட்டி குழந்தைகள்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆர்ஃபனேஜுக்கு நம்ம ஹீரோ வருஷ வருஷம் டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த ஆர்ஃபனேஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவர் பார்த்துட்டு, நீங்க இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்களே இந்த ஆர்ஃபனேஜ் வாங்கிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி பேசுறான். ஓ அப்படியா, சரி நான் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்கன்னு சொல்ல அவனும் ஃபூஜின்னு சொல்லிட்டு சைன் பண்றான். அப்போ ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து, அங்கிள் உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வேணுமான்னு சொல்லிட்டு நீட்டேன். இங்க பாருமா, இந்த உலகத்துல சாண்டா கிளாஸ் உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அரகண்டா பேசிட்டு போறான். அடுத்த செகண்டே ஹெலிகாப்டர்லாம் வருது, அங்க இருக்க மரத்தை எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஏமாத்தி சைன் வாங்கி அந்த இடத்தையே திருத்தனமா வாங்கிட்டான். சோ இப்பேற்பட்டவன் நம்ம ஹீரோ. இப்போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நைட்ல ஒரு பப்ல கட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர் வந்து, இது மாதிரி மிஸ் ஜிஷி வந்துட்டு அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுதான் இப்படிதான் பண்ணிட்டாங்களாமா, சோ நீங்க இதை காம்ப்ளிகேட்டா எடுத்துக்க வேணாம், இப்போ அவங்க கூட பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், சரி நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதே பப்ல தான் நம்ம ஹீரோ இருப்பா போல, ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு விஸ்கியை கொண்டா விஸ்கியை கொண்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதை அங்க உட்காந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டு ட்ரிங்க்ல ஏதோ கலக்கி வெயிட்டர் கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்றான். நம்ம ஹீரோயின், நான் இது கேட்கல, நான் விஸ்கி தான் கேட்டேன், எனக்கு வேணவே வேணாங்க. இங்க பாருங்க மேடம், அவர் தான் உங்களுக்கு அக்கறையை கொடுத்து விட்டார், குடிங்க குடிங்கன்னு சொல்றான். அவன் வாங்கிட்டு டக்குனு கீழே ஊத்திட்டு நான் கிட்ட விஸ்கியை கொண்டான்ட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவன் வாஷ்ரூம் வந்து, என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பேச அவனோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, ஆமாமா அந்த பிள்ளை பாக்கதான் வீக்கா இருக்கா, ஆனா உண்மையில ஸ்ட்ராங் தான் போல, அவளை மடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ கேட்டான். இப்ப அவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நான் வாங்கி தர நீ குடின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே மாதிரி இன்னொன்னு கலக்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, சட்டன ஹீரோ வந்து அது ஃபுல்லா காலி பண்ணிட்டு, உனக்கு இது குடிக்கணும் அவ்வளவுதானே, நான் குடிச்சிட்டேன் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டு போவேன். சட்டன அவனுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுது, கலக்கின விஷயம் அவனுக்கு தெரியாது போல. சோ நம்ம ஹீரோயின் அழகா உட்கார வச்சுட்டு முடியாம எழுந்து பாட்டில ஒடிச்சு அவன் கையில கிழிச்சு அவங்க கிட்ட சண்டைக்கு போவேன், அவங்க இதை பார்த்தே மறந்து போயிட்டாங்க, போ போ போன்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நேரம் ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேரும் ஃபிளாட் ஆயிடுறாங்க. இடையில கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனுக்கும் முழிப்பு வருது. எழுந்ததும் இவன் முன்னாடி இருக்க, இவன் இதுக்கு இங்க வந்தான், சீச்சி இவனோட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டு கிடக்கா. அப்படியே கைய பார்க்க ரத்தம் போய் கிடக்கு. நீ கண்டிப்பா லீன் தான், லீன்கிறதால தான் நீ என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வாங்கி, ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு மருந்து போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து போட அழுத்துனா அவன் வாயை பொழுந்து கத்திக்கிட்டு கிடக்கான். அவனும் அறுபோதையில் இருக்கான். ஸோ அப்படியே திரும்பவும் மயங்க, இவளும் பக்கத்துலயே உட்காந்துட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. சரி அவனை கொஞ்சம் வைப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன். அவன் சட்டையை கழட்டி அரைகுறையா நின்றுட்டு இருக்கான். நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி இப்படி தொடச்சு விட்டுட்டு இருக்க, டக்குன்னு அவளை டைட்டா பிடிச்சிட்டான். அவளை கிஸ் பண்ற மாதிரியால வர என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கிடக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பெட்ல விழுக, அவன் அப்படியே சட்டையில மயங்கி போயிட்டான். விழுந்ததுல கை மாட்டிக்கிச்சு, உடுற கையை உடுற கையன்னு சொல்லி எவ்வளவு மலிக்கட்டினாலும் விடவே மாட்டான். அப்படியே ரெண்டு பேரும் தூங்கிய போயாச்சு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ தான் இப்ப எழுந்திருக்கிறான். அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி எஸ்ஆர்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதே சிச்சுவேஷன் முன்னாடியும் நடந்திருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, எழுந்துட்டியானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இது லைட்டா நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ எழுந்து வந்துட்டான். இப்ப நேரம் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். எதுக்காக திரும்ப நான் அவளோட விஷயத்துல இன்வால்வ் ஆனேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வர, இவ்வளவு நேரம் ஆகியும் சிஓ வரல, அப்ப கண்டிப்பா அவர் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எம்ப்ளாய் எல்லாம் சேர்ந்து கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வரும் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு
இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்ததையே பார்க்கல, இப்போ கரெக்டாக கால் வந்ததும் வந்துருச்சு வந்துருச்சு கிட்டம்பர் கிட்ட இருந்து கால் வந்துருச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவன் கூலா வந்து நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்றான், ராங் நம்பர் சொல்லிட்டு வைக்க திரும்பினா ஹீரோ அவனை பார்த்து பயந்து அறுக்க பிறக்க போற போற வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவன் கேபில வந்து நடந்ததுல நினைச்சு பார்த்து ஒரே குழப்பமா கிடைக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கட்டா இப்பதான் மேடம் எந்திரிக்கிறாங்க, திரும்பவும் காணாம போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வந்து பார்த்தா இப்ப அவனோட கார்டை வச்சுட்டு போயிருக்கான். முன்னாடியே இந்த மாதிரிதான் காசு வச்சுட்டு போயிருப்பான், இதுக்காக இவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கால் பண்ணி எதுக்காக நீ இந்த கார்டை வச்சுட்டு போன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை இது மூலமா கொடுத்துக்கோன்னு சொல்ல எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ற, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி என்ன நடந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, இப்ப நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கையாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் இதான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இப்ப நேரா இவளோட ஹோட்டலுக்கு வந்தா அங்க இருக்க இவளோட அங்கிள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஃபூஜிய பத்தி ஒரு சீக்ரெட் தெரியும், அவன் 3 months ஆளே காணாம போயிருக்கான், இதை வச்சு நம்ம அவளை பிளாக்மெயில் பண்ணிடுவோங்க, இதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி நம்ம விடுதலை எடுந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். சரி அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிக்கன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லன்ட்டாரு. இதுக்கு போய் இவ்வளவு பெருமைப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு திட்ட, இல்ல இல்ல அதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அதனாலதான் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான், அதை நம்ம கண்டுபிடிப்போங்கிற மாதிரி சொல்ல இப்ப தனியா வந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. கையில இருக்க கார்டை பார்த்துட்டு ஃபுஜி குடுத்துறா மட்டும் சொல்லிடாதான்னு சொல்ல அவ சோகமா திரும்ப கண்டுபிடிச்சிட்டான். எப்படி இந்த கார்டு உன் கையில இருக்கு, நேத்து நைட் என்ன பண்ணீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. ஆனா நீ வேற எப்படி ஒருத்தனால இப்படி மறக்க முடியும், டோட்டலா ஆளே மாறி போயிட்டானே அப்படிங்க, ஒருவேளை அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுமோங்கிறான். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், இதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கீங்க, கவலையப்படத்தை நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போறான். இப்ப நேரம் ஹீரோவோட ரூம்க்கு வந்ததும் ஓபன் பண்ணதும் அடிக்கதான் கை வாங்குறான். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கத்த அந்த லாயரை பார்த்ததும் அப்படி ஆஃப் ஆயிட்டான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வருது, இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஒன்னதான் படிச்சிருப்பாங்க போல, அப்ப அந்த பொண்ணை இவனோட சீனியர் போல, அப்ப ஜியாங்க அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண, நான் அவன மாதிரி குழந்தை எல்லாம் டேட் பண்ண மாட்டேன், 150 centimeters இருக்க பையன் எல்லாம் என்னால லவ் பண்ண முடியாதுங்க, நான் பேஸ்கெட் பால் விளையாடுறேன் சீக்கிரமாவே வளர்ந்துடுவேன், அதுக்கப்புறமா என்ன டேட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ 150 centimeters ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி கியூட்டா சிரிச்சுக்கிட்டே போயிருக்கா. இப்ப இதை நினைச்சுக்கிட்டு நம்ம கசின், நான் இப்போ 185 centimeters இருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, ஆமா யார் நீ அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான், அப்ப அவ என்ன மறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறான். ஒன்னும் பேச முடியாம, சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அந்த இடத்து விட்டேன். இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோன் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேத்து அவ குடிச்ச மாதிரி இன்னைக்கு இவன் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல தான் மண்டை அடிபட்டு மூளை பாதிச்சிருக்கு, அதனாலதான் உன்னையும் மறந்துருக்காங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரம் ஹீரோட ரூம்கே வந்துட்டா. இவன் இங்க என்ன பண்றாங்கன்னு ஹீரோ லுக்கு விடுறான். இப்படியே இந்த பாட்டு முடியுது, நாளைக்கு இதோட அடுத்த பாட்டுல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.